இன்று கட்சிகள் பிரதான கட்சிகள் அதாவது மக்கள் சுதந்திர முன்னணி ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி எனக்கு 3-2 பெரும்பான்மை கொண்டுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சி அல்லது ஐக்கிய தேசிய முன்னணி தான் அரசாங்கத்தை அமைப்பதற்கு மேண்டேட் கொண்டுள்ளது. அந்த டிஎன்ஏ என்று ரிபப்ளிக் நேஷனல் அலையன்ஸ் சரஸ்வதகா தலைமையில் ஏபி அவர்களும் அரசாங்கம் அமைப்பதற்கு தங்களுக்கு மேண்டேட் கொண்டுள்ளனர். ஒரு பெரிய ஒரு விபரீதமான ஒரு விஷயம் என்றால் ஜனாதிபதி தேர்தலில் சரஸ்வதகா மாவட்ட அலுவலகத்தை செய்ய அவரை ஒரு ஒரு பக்கம் பகுதி போட்டு இப்பொழுது தாங்கள் அதிகாரம் பெற்றார்கள் என்று சொல்லி சொன்னால் பேசி பார்த்து நிறைந்த காரணத்தில் சொல்லியிருந்தார். ஒரு புது மிக புதிதான விஷயம் அதாவது ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி தலைவர் மகேந்திரா ராஜபக்ச ஜனாதிபதியாக இருக்கின்ற எங்களுக்கு அதிகார பலங்கள் நாங்கள் ஒரு கூட்ட அரசாங்கம் கோஹெபிடேஷன் செய்வதற்கு என்று சொல்லி ஒரு புது கதையை சொல்லியிருக்கிறோம். இந்த கோஹெபிடேஷன் கதையை பற்றி எங்களுக்கு நல்லா தெரியும். முந்தைய சந்திரகா காலத்திலும் கடல் ஆக்கள் கோஹெபிடேஷன் செய்து என்ன மாதிரி கொண்டு சிந்திர வேண்டுதல் தெரியும். இந்த கதையில விட்டுட்டு நாங்கள் சொல்றது இந்த இந்த ரெண்டு கட்சியும் பிரதான கட்சிகள் வச்சுக்கொண்டால் கடந்த 62 வருடமாக இந்த நாட்டை ஒரு அங்குலம் தண்டு முன்னு கொண்டு போகாமல் எத்திரிவாடி பின்னு கொண்டு வருகின்றனர். மறுபடியால் நாங்கள் கேட்பது எங்களுக்கு உள்ள மக்கள் மண்ணை தரங்கள் உங்கள் கையை பெறப்படுத்துங்கள். நாங்கள் கொடுக்கப்பட்ட மக்களுக்காக கீழ்மட்ட மக்களுக்காக குரல் கொடுப்பதற்கு இதற்கு போராடுவதற்கு கூடிய அதிகாரத்தை எங்களுக்கு தாருங்கள் என்று தான் நாங்கள் மக்களை கேட்க முடியும். அந்த வகையில் தொடர் பாகம் புழகப்படுத்துவது போல கிராமிய பொருளாதாரம் கிராமியம் மட்டத்தில் பலப்படுத்தப்பட்ட அமைப்புகள் கட்டமைப்புகள் ஏற்படுத்தி கிராமிய மட்டத்தில் உள்ள மக்கள் தமது ஆபதேவுகளை நிறைவேற்றுவதற்குரிய வடிவங்களை ஏற்படுத்த வேண்டும். இப்பொழுதோ நாங்கள் இப்போ டிவியிலும் பார்ப்போம் தேடுதல் என்ற அந்த திகழ்ச்சியிலும் எத்தனையோ கிராம வீதிகள் சுத்தப்படுத்தப்படாமல் மாணவர்கள் பாடசாலைக்கு செல்ல வழி இல்லாமல் வர்த்தகாரரை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்ல முடியாமல் எவ்வளவோ அலுவலகங்கள் உள்ளப்பட்டு கொண்டு கிராம மக்கள் வாழ்கின்றனர். ஆனால் அதே நேரத்தில் பெரிய விமான நிலையங்கள் பெரிய துறைமுகங்கள் பெரிய வீதிகள் எல்லாம் கட்டி வெளிநாட்டு கம்பெனிகளுக்கு வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துற விதத்தில் அரசாங்கம் பார்த்துக் கொள்ளும். அரசாங்கம் அப்படித்தான் இந்த ஏசியன் மிராக்கிள்க்கு அதை தாங்கள் இலங்கை ஏசியன் மிராக்கிள் என்று சொல்லி தம்பட்டம் அடித்தாலும் இலங்கை உண்மையாக சீனா இந்தியா போன்ற நாடுகளுக்கு கட்டுப்படுத்தி வச்சிருக்குது. ஒரு ரீகோலனைசேஷன் மாதிரி ஒரு வேறு நடந்து கொண்டிருக்குது நடந்து முடியுது. அப்படியால் சிங்கள மக்களோ குறிப்பாக சிங்கள மக்கள் ஏமாந்து போகக்கூடாது நாங்கள் சொல்றோம். நாங்கள் சொல்லுகின்றோம் தயவு செய்து இவர்களை நம்பி சிங்கள மக்களோ தமிழ் மக்களோ முஸ்லிம் மக்களோ இனிமேலும் விவகாரம் தேவை இல்லை. அந்த வகையில் நாங்கள் இன்று இடசாரி விடுதலை முன்னணி அமைப்பு தமிழ் தலைவர்களோடு இணைந்து அமைக்கப்பட்டுள்ளது. அதாவது தோழர் விக்ரமபாகவ் முதன்மையாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிவாஜிலிங்கம் ஸ்ரீகாந்தா போன்றவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து விலகியவர்கள் சிங்கள மக்கள் தென்னக மக்களோடு இணைந்து வேலை செய்யக்கூடிய தோழர்கள் எங்களோடு இணைந்துதான் நான் இந்த இடசாரி விடுதலை முன்னணி அமைச்சிருக்கின்றோம். இது தேர்தல் கூட்டாக என்று இல்லை. வடக்கு கிழக்கில் அவர்கள் போட்டியிடுகின்றார்கள். அவர்கள் என்று சொல்லும் பொழுது நான் குறிப்பிட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தலைமையில் வடக்கு கிழக்கில் இந்த தேர்தலில் நாங்கள் போட்டியிடுகின்றோம். தென்னிலங்கையிலும் பல மாவட்டங்கள் ஒரு சில மாவட்டங்களை விட பல மாவட்டங்களில் நாங்கள் போட்டியிடுகின்றோம். இந்த தேர்தல் எங்களுடைய கூட்டு நின்று விடாது தொடர்ந்து மக்களுக்காக குரல் கொடுப்பதற்கு மக்கள் போராட்டங்களை முன்னெடுப்பதற்கு நமக்கு பலம் தேவை அதை தாருங்கள் தான் நாங்கள் கேட்கின்றோம். பாருங்கள் இந்த
I will go home.